வணக்கம், மெர்க்குரி செய்திகள். அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மிகவும் பழுதடைந்தது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆய்வு செய்து இதனை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து பொதுப்பணித்துறை மூலம் பணிகள் துவங்கி 3 மாத காலத்தில் பணிகள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை விழா அரியாங்குப்பம் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் முரளி, பொதுப்பணித்துறை செயற் பொறியாளர் ஏழுமலை, உதவி பொறியாளர் பிரபாகரன், அரியாங்குப்பம் மருத்துவ அதிகாரி மருத்துவர் தாரணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அழகா வைங்கண்ணா, அந்த பக்கம் வைக்கணும். கல்ல வைக்க மர தெரியுமா இல்ல? திருவள்ளுவர் சாலையில் உள்ள ஒரு மதுபான கடையில் 2 இளைஞர்கள் மது வாங்க சென்று கடையில் இருந்த காசாளர் பிரபாகரனிடம் 500 ரூபாய் கொடுத்துள்ளனர். அதனை பெற்ற பிரபாகரன் அந்த 500 ரூபாய் நோட்டின் மீது சந்தேகம் எழுந்ததால் இருவருக்கும் மது கொடுத்து அங்கே அருந்து கூறிவிட்டு இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் அந்த 500 ரூபாய் நோட்டை பரிசோதித்ததில் அது கள்ள நோட்டு என்பதனை உறுதி செய்ததை அடுத்து மது அருந்திக் கொண்டிருந்த இருவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் சாரம் பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் ஜெயபால் மற்றும் எலக்ட்ரீஷியன் மனோஜ்குமார் என்பது தெரியவந்தது. இவர்கள் அரும்பார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சரண் என்பவரிடம் 20,000 ரூபாய் அசல் நோட்டுகள் கொடுத்தால் அவர் இரட்டிப்பு தொகையாக கள்ள நோட்டுகள் கொடுப்பார் என்பதும் அதனை தாங்கள் பெற்று வந்து செலவு செய்ததாக தெரிவித்ததை அடுத்து காவல்துறையினர் சரணை கைது செய்து விசாரணை நடத்தினர். அவர் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கமல் என்பவரிடம் கமிஷன் அடிப்படையில் 1 லட்சம் ரூபாய் வரை கள்ள நோட்டுகளை பெற்று அதனை வெளியில் புழக்கத்திற்கு விட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கமலை கைது செய்து அவர் வீட்டிலிருந்து 200 எண்ணிக்கையிலான 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர் சென்னையைச் சேர்ந்த கும்பலிடம் 10,000 ரூபாய் கொடுத்தால் 50,000 ரூபாய் வரையில் அவர்கள் கள்ள நோட்டுகளை வழங்கி வந்ததாக ஒப்புதல் அளித்தார். இதையடுத்து கைது செய்யப்பட்ட மற்ற மூவரிடமிருந்து 83 எண்ணிக்கையிலான 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் உட்பட 4 பேரை நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் கமலுக்கு கள்ள நோட்டுகள் கொடுத்து சென்னையைச் சேர்ந்த கும்பலை பிடிப்பதற்காக புதுவையிலிருந்து தனிப்படை விரைந்துள்ளதாகவும் கள்ள நோட்டு புழக்கம் விவகாரம் என்பதால் இதுகுறித்து தேசிய விசாரணை குழு விரைவில் விசாரணை நடத்த உள்ளதாகவும் காவல்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேட்டி இல்லை சார், ஐயா மேடம் தான், நம்ம ஒன்றும் கிடையாது, நம்ம கொடுக்கூடாது சார், பெரியவங்க தான் கொடுப்பாங்க, நம்ம நாலேஜ் இல்லாமல் நம்ம படத்தை எப்படி எடுத்து அவங்க அனுப்பலாம்ல? நாலு பேர் மணவெளி தொகுதி தவளக்குப்பம் உழவர் உதவியகத்தின் சார்பாக சம்பானில் பயிர் காப்பீடு செய்துள்ள விவசாயிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் எனது காப்பீடு எனது கையில் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு உழவர் உதவியக வேளாண் அலுவலர் சிவசுப்பிரமணியன் வரவேற்றார். இணை வேளாண் இயக்குநர் சிவபெருமாள் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வதன் அவசியம் பற்றி விளக்கினார். நேஷனல் இன்சூரன்ஸ் கார்பரேஷனின் மூத்த கோட்ட மேலாளர் மோகன் பயிர் காப்பீட்டின் நோக்கம் குறித்து விளக்கினார். சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு 2021-2022 சம்பா பருவத்தில் பயிர் காப்பீடு செய்துள்ள 102 விவசாயிகளுக்கு நெற்பயிருக்கான பயிர் காப்பீட்டு பத்திரத்தை வழங்கினார். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க விவசாயிகள் பயிர் காப்பீட்டிற்கான பிரீமியம் தொகை எதுவும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. இந்தியாவிலேயே புதுச்சேரியில் மட்டும்தான் விவசாயிகள் கட்ட வேண்டிய பிரீமியம் தொகையை மத்திய அரசும் மாநில அரசும் செலுத்துகிறது. பயிரிடப்பட்ட சம்பா நெற்பயிர் பாதிப்பு ஏற்பட்டால் ஏக்கர் 1க்கு 27,000 ரூபாய் வரை இந்த காப்பீடு திட்டத்தின் மூலம் விவசாயிகள் பயனடைவர். இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, லட்சுமிகாந்தன், சக்திவேல், உழவரக களப்பணியாளர்கள் மாசிலாமணி மற்றும் தவளக்குப்பம், குரணாங்குப்பம், மணவெளி, டிஎன் பாளையம், அபிஷேகபாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர்.
பயிர் காப்பீட்டு திட்டத்தின் பாலிசியை விவசாயிகளுக்கு அளிப்பதற்காக அடுத்தபடியாக அசிஸ்டன்ட் மேனேஜர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். வருக வருக என்று வரவேற்கின்றோம். நன்றி. பயிர் வகையில் இருக்குல்ல பச்சைப்பருப்பு உளுந்துக்கும் நம்ம வந்து இந்த பயிர் காப்பீடு நேரிய பாலிசி நேரி ஹாத் ஃபங்க்ஷனுக்கு வருகை புரிந்து அவருடைய வாழை பாதிப்புனா தனிநபருக்கும் அதுல விவசாயத்துறை இவங்கெல்லாம் வந்து மத்திய அரசுக்கு தொடர்பு பொது முதல்ல வந்து பேரிடர் காலத்தில் ஏற்படுகின்ற அது ஒட்டுமொத்த ஒரு இடம் 10% 20% 50% இப்பதான் காமெடி சார் இதுல ஏதாவது தப்பு கொடுத்துருக்கோம். கரெக்டா பாருங்க ராதாகிருஷ்ணன் சண்முகம் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை மூலம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட முதியவர்களுக்கு பென்ஷன் அட்டை வழங்கும் விழா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு 104 பயனாளிகளுக்கு பென்ஷன் அட்டை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், உழவர்கரை தொகுதி முழுவதும் சுமார் 28 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் துவங்க உள்ளதாகவும் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் CSR நிதி மற்றும் தனது சொந்த நிதியில் தொகுதி முழுவதும் 3000 LED தெருவிளக்குகள் அமைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இறந்தவர்களுக்கு அடக்கம் செய்யும் நிதி மற்றும் கைம்பே கணவனால் கைவிடப்பட்ட சகோதரிகளுக்கு முன்னுரிமை அளித்து விரைவாக நிதியுதவி தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். விழாவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர். பாரு மேடம் அடுத்தது வெரசம் மலம் மக்கைய பிள்ளை அந்தோனி மேரியின் செல்வராஜ் புதுச்சேரி முதியோர் பராமரிப்பு சங்கம் சார்பில் உறுப்பினர்களுக்கான மருத்துவ முகாம் வெளியூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை மற்றும் சக்கர நாற்காலி உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஐயா இப்படி பாருங்க ஐயா புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த போக்குவரத்துத்துறை காவல் கண்காணிப்பாளர் மாறன், இந்திரா காந்தி சிலை அண்ணா நகர் அருகே பாலம் கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட உள்ளதால் 9ஆம் தேதி முதல் 5 நாட்கள் முற்றிலுமாக அப்பகுதியில் போக்குவரத்திற்கு தடை செய்யப்படுவதாகவும் போக்குவரத்து மாற்றத்திற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அதன்படி 9ஆம் தேதி அன்று நள்ளிரவு முதல் அண்ணா நகர் இந்திரா காந்தி சிலை அருகில் உள்ள பாலம் பொதுப்பணித்துறையால் மேற்கொள்ளப்பட உள்ளதால் 9ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து 5 நாட்கள் அதாவது 13ஆம் தேதி வரை கட்டுமான பணிகள் முடியும் வரை போக்குவரத்திற்கு முற்றிலுமாக தடை செய்யப்படுவதாகவும் எனவே பொதுமக்கள் நலன் கருதி கீழ்கண்ட போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்த அவர், பொதுமக்கள் இந்த தற்காலிக போக்குவரத்து மாற்றத்திற்கு ஒத்துழைக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். வெள்ளியனூர் மார்க்கத்தில் இருந்து புதுவை நோக்கி வரும் அனைத்து வாகனங்களும் மரப்பாலம் வழியாக சென்று புதிய பேருந்து நிலையம் அடைய வேண்டும் என்றும், புதுச்சேரியிலிருந்து வில்லியனூர் நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் வெங்கடசுபா ரெட்டியார் சதுக்கம் வழியாக மரப்பாலம் சிக்னல் மூலமாக இந்திரா காந்தி சதுக்கம் சென்றடைந்து வில்லியனூர் செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் சென்னை மற்றும் திண்டிவனம் வழியாக வரும் அனைத்து வாகனங்களும் மரப்பாலம் சென்றடைந்து புவன்கரை வழியாக சென்று புதிய பேருந்து நிலையம் செல்ல வேண்டும் என்றும், கடலூரில் இருந்து வரும் அனைத்து பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்களும் மரப்பாலம் வந்தடைந்து புவன்கரை வழியாக சென்று புதிய பேருந்து நிலையம் செல்ல வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். புவன்கரை வீதியில் தெற்கிலிருந்து வடக்கு ஒரு வழி பாதையாகவும்,
மேலும் கடலூர் ரோடு வடக்கிலிருந்து தெற்கு ஒரு வழி பாதையாகவும் தற்காலிகமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்ணா இந்திராந்தி ஸ்கொயர்ல அண்ணா நகர் எதிரில் உள்ள அந்த பாலம் வேலை பொதுப்பணித்துறையால் மேற்கொள்ள இருக்கின்றது. அது வந்து வருகின்ற புதன்கிழமை இங்கே நள்ளிரவில் வந்து செய்கிறது இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் அங்கே போக்குவரத்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். விழுப்புரத்துலேருந்து வரும் வாகனங்கள், அதாவது பேருந்து மற்றும் அனைத்து ரக வாகனங்களும் பஸ் ஸ்டாண்டை நோக்கி வரவங்க இந்திரா காந்தி சிலையிலேருந்து வலது பக்கம் திரும்பி மரப்பால சிக்னல் அடைந்து திரும்ப இடது பக்கம் திரும்பி பாயிண்ட் கேர் வழியாக பஸ் ஸ்டாண்டு வரணும். கரிகலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்தில் ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் கல்வி நிறுவனத்தின் சார்பில் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தலைமை மருத்துவ அதிகாரி திருமலை சங்கர், கல்வி நிறுவனத்தின் முதல்வர் சுசாந்திகா ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரை வழங்கியதோடு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். செவிலியர் இந்திரா நன்றி கூறினார். அதனைத் தொடர்ந்து மகளிர் தின சிறப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விழாவில் கல்லூரி நிர்வாகிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிமா முனிவர் அரசு பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகளிர் தின விழா, மூலிகை பசுமை தோட்டம் சிறப்பு விழா, கட்டிட சீரமைப்பு தொடக்க விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. நிறுவனத்தின் இயக்குநர் முனைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் கல்வித்துறை செயலாளர் சுந்தரேசன், கல்வித்துறை இயக்குநர் ருத்ரகவுடு மற்றும் முனைவர் கோச்சரி உட்பட பேராசிரியர்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ராகவேந்திரரின் 427th அவதார திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி பூமியான்பேட்டை ஸ்ரீ ராகவேந்திரா ஆலயத்திலிருந்து 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கிய பால்குட ஊர்வலம் முக்கிய சாலைகள் வழியே சென்று திரும்பி ஆலயத்திற்கு வந்தடைந்தது. இதில் திரளான பெண்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அருண் சகோதரிகள் மீரா, ஜெயஜோதி, அலைசா ஆகியோர் கலந்து கொண்டு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 4 பெண்களுக்கு தையல் இயந்திரங்களை வழங்கினர். மேலும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க பிரதிநிதி மகாலட்சுமி உட்பட திரளான மக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி சம்பாக்கோவில் அருகே நகராட்சி, கொம்யூன், பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் போராட்டக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விநாயகரில் ஆனந்த கணபதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உதயகுமார், சேகர் ஆகியோர் சுமையை பெற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும், ஊழியர்களுக்கு அரசை நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 60 மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். புதுவை சுகாதாரத்துறை சார்பில் தனியார் வங்கி உதவியுடன் பள்ளி மாணவர்களின் சுகாதார பதிவு இணையதள துவக்க விழா கவர்னர் மாளிகையில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலையில் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் இணையதள சேவையை துவக்கி வைத்தார். கவர்னரின் செயலர் அபிஜித் விஜய் சௌத்ரி,
சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு, சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் வங்கி அதிகாரிகள் உடனிருந்தனர். இணையதள பதிவை தொடக்கி வைத்து பேசிய கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், இந்தியாவிலேயே முதன்முறையாக புதுவையில் இந்த இணைய சேவை தொடங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சியை தருகிறது என்றும், சுகாதாரத்துறை, கல்வித்துறை, வங்கி நிறுவனத்தை மனதார பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு இப்படி டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஹார்ட்ல ஏதானும் ப்ராப்ளம் இருக்குதா, இல்லைன்னா அவங்களோட ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறதா, இல்லை என்ன பார்வை குறைபாடு இருக்கிறதா, கேட்கும் திறன் குறைபாடு இருக்கிறதா, இதெல்லாம் சீக்கிரமே கண்டுபிடிச்சி நம்ம குழந்தைகளுக்கு சரி செய்ய முடியும். இது ஒரு மிகப்பெரிய திட்டம். அது புதுச்சேரியில் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதற்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெர்க்குரி சேனலை பின்தொடரவும்.